தமிழக இளைஞர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட TNPSC குரூப் 4 தேர்வு நாளை நடைபெறுகிறது. கிராம நிர்வாக அலுவலர், வனக்காவலர், கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் என பல்வேறு பதவிகளில் காலியாக உள்ள 6,244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிட்டது. இதற்கான அடிப்படை கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்ற போதிலும் முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் பட்டதாரிகள் உட்பட 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு ஆன்லைனில் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மையங்களிலும் குரூப் 4 எழுத்து தேர்வு நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரை தேர்வு நடைபெறும் என்றும், 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்குள் தேர்வர்கள் சென்றுவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படும் என TNPSC ஏற்கனவே தெரிவித்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் இன்று மாலை 6:30 திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டம் நடைபெற உள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். புதிய எம்பிக்கள் மக்களவையில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுரைகளை இந்த கூட்டத்தில் வழங்குவார் என்று தெரிகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியது. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட 21 பேர் வெற்றி பெற்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜகவை விட அதிமுக அதிக வாக்குகளை பெற்றதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவிற்காக பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோரும், இந்தியா கூட்டணிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் காந்தி என பலரும் பரப்புரையில் ஈடுபட்டனர். ஆனால் அதிமுக கூட்டணிக்காக தமிழகம் முழுவதும் தாம் மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு எதிராக பல்வேறு அவதூறு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறிய அவர், கடந்த மக்களவைத் தேர்தலை விட தற்போது 1 விழுக்காடு வாக்குகளை கூடுதலாக அதிமுக பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். திமுக கூட்டணியின் வாக்குகள் சுமார் 6% குறைந்துள்ளதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் பின்னடைவாக எடுத்துக்கொள்ள முடியாது என கூறினார். பாஜக பெற்ற வாக்குகள் கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறிய கருத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். நாங்கள் கேட்கிறோம், இந்த 10 விழுக்காடு வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, தோழமை கட்சியுடைய வாக்குகள். செல்வ பெருந்தகை, பாஜகவிற்கு வந்த ஓட்டு பாமகவிற்கு ஓட்டுனா, காங்கிரசிற்கு வந்த ஓட்டு அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு. இதை ஸ்டாலின் மறுப்பாரா? நான் கேட்கிறேன். நாங்களும் தனியாக நின்றிருந்தால் 89ல் நின்று வாக்குகளை பெற்றது போல 20 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை பெற்றிருப்போம். அப்பனா தனியா நின்றுட்டு போயிருக்க வேண்டியதானே? செல்வ பெருந்தகை தனியா நின்னா எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அப்படி பார்த்தா நாங்க தனியா நின்று ஒரு பரிசோதனை செய்யற அளவுக்கு கூட எங்களுக்கு துணிச்சல் இருக்குங்க. நீங்க அந்த பரிசோதனை செஞ்சீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் என்ன பேசுறீங்க? மக்களவை தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நடந்த NDA கூட்டத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் எடுத்து தலையில் ஒற்றி வணங்கினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ், அன்று செங்கோலை வணங்கிய பிரதமர் மோடியை மக்கள் இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்க வைத்துள்ளனர் என பதிவிட்டுள்ளார். மக்களின் தீர்ப்பே மகத்தானது என்றும், சர்வாதிகாரத்தை விட ஜனநாயகம் பெரிதென மக்கள் புரிய வைத்துள்ளனர் என்றும் கூறியுள்ள மனு தங்கராஜ், இனியாவது ஜனநாயகத்தை மதித்து மோடி நடப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இஸ்லாம்பூர் வனப்பகுதியில் சுற்றித் திரியும் சிறுத்தை இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்து ஆடுகளை வேட்டையாடியது. இதுகுறித்து கிராம மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்துள்ளனர். ஆனால் தற்போது வரை சிறுத்தை பிடிபடாத நிலையில் மீண்டும் ஊருக்குள் அதன் நடமாட்டம் அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அடவிசாமிபுரம், இஸ்லாம்பூர், பெண்ணாங்கூர் பகுதி மக்கள் இரவு நேரத்தில் தனியாக வெளியே
வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் குறித்து தெரிந்தால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் குளிர்ச்சியான சூழல் கொடைக்கானல் மட்டுமல்லாது தென் மாவட்டங்கள் முழுவதும் தென்பட தொடங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தன்மை, அதனால் ஏற்பட்டுள்ள குளிர்ச்சியான சூழல் கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து மனம் கவரும் ரம்யமான காட்சியாக தென்படுகிறது. நகரில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான கோகஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து காணும்போது தேனி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் சமவெளி பரப்புகளில் மழை மேகங்கள் தாழ்வாக நிலை கொண்டுள்ளன. மழைக்கான சூழலை ஏற்படுத்தி குளிர்ச்சியான பகுதிகளாக காலை மாலை வேளைகளில் மாற்றியுள்ளதை கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழக எல்லையான விலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சில நாட்களாக பெய்து வரும் மழையால் நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று காலை நிலவரப்படி 2000 கன அடியிலிருந்து நீர்வரத்து தற்பொழுது 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து 853 கன அடியாக அதிகரித்துள்ளது. 2100 கன அடி தண்ணீர் குடிநீருக்காக அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் 44.62 அடியிலிருந்து 44.41 அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1520 ரூபாய் வரை குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 190 ரூபாய் விலை சரிந்து 6650 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1520 ரூபாய் விலை இறங்கி 53200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதே சமயம் வெள்ளி கிராமிற்கு 4.50 காசுகள் விலை குறைந்து 96 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த மே மாதம் 20 தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 55200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 18 மாதங்களுக்கு பிறகு சீனா தனது கையிருப்பிற்கு தங்கம் வாங்குவதை நிறுத்தியிருப்பது விலை கணிசமாக குறைய காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர அமெரிக்காவில் வெளியாகும் பொருளாதார புள்ளி விவரங்கள் சாதகமாக உள்ளதால் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்புள்ளதாக வெளியாகும் தகவல்கள், பங்குச்சந்தைகளில் நிலவும் சாதகமான சூழலால் முதலீடுகள் அங்கு திரும்புவது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்காக நிதி திரட்ட சென்னையில் கலை நிகழ்ச்சியை நடத்த தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சென்னை டி நகரில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. 60 விழுக்காடு பணிகள் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள பணிகளை முடிக்க போதிய நிதி இல்லாததால் நடிகர் சங்க நிர்வாகிகள் திணறி வருகின்றனர். மேலும் கட்டுமான பணிகளுக்காக வங்கியிலிருந்து நடிகர் சங்க நிர்வாகிகள் கடனை வாங்கி பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கட்டடத்தை கட்டி முடிக்க மேலும் நிதி தேவைப்படுவதால் நடிகர் நடிகைகளின் கலை நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தி நிதி திரட்ட நடிகர் சங்க நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நடிகர் சங்க கட்டட கட்டுமான பணிகளுக்காக நடிகர்கள் கமல், விஜய், கார்த்தி, தனுஷ், நெப்போலியன், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் 1 கோடி ரூபாய் நிதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. நடிகை சுனைனாவிற்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நீர்பறவை, லத்தி, காதலில் விழுந்தேன் போன்ற படங்களில் நடித்து தமிழ் திரையுலகில் பிரபலமானவர் நடிகை சுனைனா. இவரது நடிப்பில் அண்மையில் வெளியான ரெஜினா திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இவர் தனது எக்ஸ் பக்கத்தில் 2 நாட்களுக்கு முன்பு ஒருவருடன் கைகோர்த்திருப்பது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டார். இந்த புகைப்படம் வைரலாகி பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்டு வந்தன. இந்நிலையில் தனக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற்று முடிந்ததாக இன்று மற்றொரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளது. முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களை மீண்டும் திரையிடப்படுவது தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. ஏற்கனவே பாஷா, பாபா, வேட்டையாடு விளையாடு, வாரணம் 1000 உள்ளிட்ட பல படங்கள் திரையரங்குகளில் மீண்டும் திரையிடப்பட்டன. அந்த வரிசையில் நடிகர் விஜய் நடித்த கில்லி திரைப்படமும் மீண்டும் திரையிடப்பட்டதில் வசூலை அள்ளியதோடு ரசிகர்களிடையே வரவேற்பையும் பெற்றது. இதனால் விஜய் நடித்த துப்பாக்கி திரைப்படத்தையும் அவரது பிறந்த நாளையொட்டி மீண்டும் திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் உருவான துப்பாக்கி திரைப்படம் கடந்த 2012 ஆண்டு வெளியானது.
சிவகார்த்திகேயனின் 23rd படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடிக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாகிய லியோ திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடித்துள்ளார். இந்த படம் இவருக்கு தமிழில் மிகப்பெரிய என்ட்ரியை கொடுத்தது. இந்நிலையில் தற்போது ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 23rd படம் உருவாகி வருகிறது. இந்த படத்திலும் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக நடித்து வருகிறார். தற்போது சென்னையில் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் சிவகார்த்திகேயனும் சஞ்சய் தத் ஆகியோரும் அதிரடியான சண்டை காட்சிகளில் மோதிக்கொள்கின்றனர். இதில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக கன்னட நடிகை ருக்மணி வசந்த் நடிக்கும் நிலையில் இந்த படம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திரைக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் வரும் 18th நடைபெறுகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடுவது குறித்தும் புதிய நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாகவும் 10 மற்றும் 12th பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 ஆண்கள் 2 பெண்கள் என்ற வீதத்தில் 7 பேர் கொண்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். June 22nd விஜயின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு பிறகு நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மாநகரில் வான்வழி போக்குவரத்து சேவையை செயல்படுத்த போயிங் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு கைகோர்த்துள்ளது. போயிங் நிறுவனத்தின் ஒரு பிரிவான போயிங் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்துடன் டிட்கோ நிறுவனம் கடந்த வாரம் சென்னையில் நகர்ப்புற ஏர் மொபிலிட்டி குறித்த ஆலோசனை மேற்கொண்டது. அதில் சென்னை நகரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப வான்வழி போக்குவரத்து சேவையை அதிகப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர விமான போக்குவரத்து சேவை மூலம் நகர்ப்புற வான்வழி போக்குவரத்தை பாதுகாப்பாக வழங்குவது குறித்து அதிகாரிகள் கலந்து ஆலோசித்துள்ளனர். இந்நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த போயிங் நிறுவனத்துடன் டிட்கோ நிறுவனம் தற்போது இணைந்துள்ளது. குறிப்பாக ஏர் ஆம்புலன்ஸ், ட்ரோன் கண்காணிப்பு, குறுகிய தூரத்திற்கான விமான பயணம், ஹெலிகாப்டர் சேவை போன்றவற்றை வரும் காலங்களில் கொண்டு வருவதற்கான திட்டங்களை வகுக்கவும் அது தொடர்பாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காகவும் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடி வழக்கிலிருந்து IPS அதிகாரி பிரமோத்குமாரை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து 930 கோடி ரூபாய் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக பாசி நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய நிதி நிறுவன இயக்குநர் கமலவள்ளி வழக்கிலிருந்து விடுவிப்பதாக கூறி தன்னிடமிருந்து 3 கோடி ரூபாய் வரை கையூட்டு பெற்றதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் அப்போது மேற்கு மண்டல IGயாக இருந்த IPS அதிகாரி பிரமோத்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்த கோவை CBI சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது. இந்நிலையில் அதை எதிர்த்து பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் குமார் சிங் மனுதாரர் கையூட்டு கேட்டு பெற்றார் என்பதை நிரூபிக்க CBI தவறிவிட்டதாக கூறி சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கிலிருந்து பிரமோத்குமாரை விடுவித்தும் உத்தரவு பிறப்பித்தார். பெங்களூரில் ATM-லிருந்து 20 லட்சம் ரூபாயை திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விவேக் நகர் விக்டோரியா லே அவுட்டில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ATM-லிருந்து கடந்த மாதம் 31st இரவு அடையாளம் தெரியாத நபர்கள் 20 லட்சம் ரூபாயை திருடிச் சென்றனர். இதுகுறித்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் ATM-இல் பணம் நிரப்பும் நிறுவனத்தின் ஊழியர்கள் கைவரிசை காட்டியது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஆந்திராவைச் சேர்ந்த கலு வெங்கடேஷை கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் முரளி மோகன், பொட்டலு சாகி தேஜா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். ATM-இல் பணம் நிரப்ப கொடுக்கப்படும் 12 இலக்க எண் கொண்ட பாஸ்வேர்டை பயன்படுத்தி பணம் திருடியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர்.